ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பெல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வெங்கட் புவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர், குரு சோமசுந்தரம், நிதிஷ் வீரா, பீட்டர் சக்கரவர்த்தி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, சிங்கவனங்கிற காட்டில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலைகளை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பெல்லுங்கிற கண்ணு தெரியாத ஒருத்தரை போலீஸ் விசாரிக்கும் போது அவர் அவரோட லைஃப்பில் நடந்ததை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் குரு சோமசுந்தரம் நிசம்பசூர்ணிங்கிற சாகாவரம் தரக்கூடிய மூலிகையை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காரு. குரு சோமசுந்தரம் இந்த மூலிகையை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, சிங்கவனம் காட்டில் தொடர்ந்து கொலை நடக்க என்ன காரணம், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் ஸ்ரீதர் மாஸ்டர் கண்ணு தெரியாத நபராக அவரோட நடிப்பை அட்டகாசமாக வெளிப்படுத்தியிருக்காரு. குரு சோமசுந்தரம் வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மிரட்டி விட்டுருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் அகத்தியர் அவரோட சீடர்களுக்கு மூலிகை பற்றிய மகத்துவத்தையும் சாகாவரம் தரக்கூடிய நிசம்பசூர்ணி மூலிகை பற்றியும் சொல்லியிருப்பார். அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பிஜிஎம் படத்துக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்குது. படத்தில் காட்டப்பட்ட லொக்கேஷன் எல்லாமே செம சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் கொஞ்சம் லேகாகரமாக இருக்குது. படத்தில் எமோஷனல் சீன் அந்தளவுக்கு நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தோட ரைட்டிங்கில் டைரக்டர் இன்னும் கவனம் செலுத்தியிருந்தா இந்த படம் இன்னுமே நல்ல படமாக வந்திருக்கும். படத்தில் உள்ள பாட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், தமிழர்களின் மூலிகை மகத்துவத்தையும் அதன் பின்னணி பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு சுமாரான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.